ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிக் பிரிஞ்சாலை வச்சு ஒரு மசியல் மாதிரி பண்ண போகிறோம். அந்த பிக் பிரிஞ்சாலை நல்லா எண்ணெய் தடவி சுட்டு அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளஷ் வச்சு ஒரு மசியல் பண்ண போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரைட்டி ரைஸ்க்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய சைஸ் பிரிஞ்சால் எடுத்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு சென்டர் பார்த்தை மட்டும் கீறி வச்சுருக்கேன். ஸோ வந்து சீக்கிரம் வெந்து வருன்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சைடாக வந்து சுட்டு சுட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தக்காளியே சென்டர் பார்த்து கீறிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதையும் சுட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சுட்டு செய்யும்போது அதோடய ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பத்து பல் பூண்டை வந்து அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சுட்டு செஞ்சால் தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு கிரில்டு ட்ரே மாதிரி வச்சு அது மேலே கூட வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கத்தியில் வந்து ஸ்டிக் பண்ணி அதுக்கப்புறம் சுட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு அது ஆறின பிறகு அதோடய தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது மூணு நல்லா ஆறிடுச்சு. மேலே இருக்க காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் நம்ம ரிமூவ் பண்ணும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிரிஞ்சால், தக்காளி அண்ட் பூண்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த கோஸ்துக்கு. ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இது நம்ம சுட்டு வச்சுருந்த தக்காளி தான். இது நம்ம கையிலேயே கூட கரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி ஓரளவு மசிஞ்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சாலை இது கூட சேர்த்துக்கலாம். பிரிஞ்சால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு குழம்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் புளி கரைச்சல் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். அது குழம்பு மாதிரி வரும், இது கொஸ்து மாதிரி வரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசனை போன பிறகு லாஸ்ட்டாக கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். நான் இன்றைக்கி ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுவேங்க. ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் தூவி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டான காம்பினேஷன். சாம்பார் சாதத்துக்கு கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக டைம் கிடச்சா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.